வெள்ள பாதிப்பு விவகாரத்தில் திமுக அரசுக்கு எதிராக பேசி பாஜக அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்தார். அப்போது ஜனவரி 23 திருச்சியில் நடைபெறவுள்ள விசிக மாநாட்டில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசிக மாநாட்டில் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் சம்மதித்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தனி சட்டம் கொண்டுவர முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக கூறினார். பாஜக தலைவர்கள் பாராட்டுவார்கள், வாழ்த்துவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய விரும்புகிறார்கள், மக்களின் துயரத்தையும் தங்கள் அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை விட, துன்பத்தை விட திமுக அரசுக்கு எதிராக பேசி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். இதுபோன்ற பேரிடர் காலத்தில் அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் கருத்து கூறுவது மிகவும் அற்பத்தனமான ஒரு அரசியல் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது.